வெல்கம் டு அவர் சேனல் சிவில் இன்ஜினியர் மணி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூஸ் ஆஃப் 3-4-5 ரூல் மெத்தட் இன் மார்க்கிங். சிவிலில் பார்த்தீங்கன்னா இந்த 3-4-5 ரூல் மெத்தட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மார்க்கிங் அப்போ கரெக்டாக நம்ம சைட்டு வந்து மார்க் பண்ணது வந்து ரைட் ஆங்கிளுக்கு இருக்கா அப்படின்னு, அது எப்படி டெரிவ் ஆச்சு, எங்கேருந்து வந்தது, அதை பற்றின வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். எப்படின்னா, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பாருங்கள் 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்னு வைங்க. ஏ ஸ்கொயர்னால் இதுதான் ஏ, ஏ ஸ்கொயர்னால் இதுக்கு நேராக இது 3 ஃபீட், இது 3 ஃபீட், 3 ஃபீட் ஸ்கொயர் வந்துச்சா. இப்போ இது ஏ ஸ்கொயர். அடுத்தது கீழே பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் 4 ஃபீட்னு வைங்க. அதாவது ரூல் படி 3-4-5. இப்போ இது 4, இது 4 ஃபீட் இருக்குது. அப்போ இங்கே ஸ்கொயர் வரைங்க 4 ஃபீட்டுக்கு. இது ஒரு ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். நம்மளுக்கு பைத்தாகரஸ் தியரம் சொல்லுது. அப்போனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈடாக இருக்கும், அதாவது இந்த சி ஸ்கொயருக்கு ஈடு. அதுதான் கான்செப்ட். இந்த ஏரியாவையும் ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயர் ஏரியாவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சி ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அதுதான் பைத்தாகரஸ் தியரம் சொல்லுது. இப்போ நீங்கள் இதை தான் நாம் மூலம் மட்டும் சொல்லுவோம். இந்த 90 டிகிரி ரைட் ஆங்கிள் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணலாம் சைட்டில், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சிக்கல் டு சி ஸ்கொயரா. ஏ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 3-4-5 ரூல் நம்மளது. 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பியோட வேல்யூ 4, சி நம்மளுக்கு தெரியும், அதாவது 5 தெரியும். அது எப்படி வந்து எப்படி வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. அடுத்தது ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்திங்கன்னா இதுக்கு இந்த ஸ்கொயரும் இந்த பக்கம் ரூட் ஆகும், இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆகும், ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போனா 25, 9 + 16 பண்ணிங்கன்னா 25, ரூட் ஆஃப் எடுத்திங்கன்னா 5, சி ஈஸிக்கல் டு 5 கிடச்சிதா. இதுதான் பைத்தாகரஸ் தியரம் ரூல். நம்ம 3-4-5 எப்படி வந்ததுன்னு இதுதான் பேசிக். 3-4-5ன்றது பேசிக். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுடைய ஃப்ளாட், 50 ஃபீட் × 30 ஃபீட். இந்த பாருங்க 30 ஃபீட், இது லென்த் வைஸில் 50 ஃபீட். இப்போ நம்மளுக்கு ஃப்ளாட் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இங்கே 3-4-5 ரூல் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா 90 டிகிரி எங்கே திருப்புறோமோ, அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரு நூல்கையை கட்டிடுவீங்க, இந்த கார்னர்லேருந்தும் இந்த கார்னரில் ஒரு நூல்கையை கட்டிடுவீங்க. அதாவது இந்த கார்னர் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து பி, அதாவது சாரி, ஏலேருந்து சி ஒரு நூல்கயிறோம், ஏலேருந்து பி ஒரு நூல்கயிறோம் கட்டிடுவீங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது 90 டிகிரியில் இருக்கா, இந்த எல் இது 90 டிகிரியில் இருக்கா எப்படி செக் பண்ணோன்னா, இங்கேருந்து 3 ஃபீட் கரெக்டாக இங்கே வரும், ஓகேவா. அப்புறம் இங்கேருந்து 4 ஃபீட் இங்கே வரும், வச்சாச்சா. இப்போ நமக்கு ரூல் படி பார்த்தா 3-4 இந்த மெஷர்மெண்ட், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ஃபீட் வரும். அப்படி வந்தால் நம்மளுடைய சைட் நம்ம மார்க் பண்ண நூல்கயிறு கட்டினது கரெக்டாக ரைட் ஆங்கிளுக்கு இருக்குது. அதுதான் இந்த 3-4-5 ரூல் வந்து இங்கே தான் யூஸ் ஆகுது. இப்போ நம்மளோட சைட்டு பார்த்தீங்கன்னா 50 ஃபீட்டுக்கு × 30 ஃபீட்னு இருக்குது மெஷர்மெண்ட். இந்த மாதிரி சின்ன ஏரியானா 3-4-5 ரூல் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 ஃபீட் எடுத்துக்கலாம், 4 ஃபீட் எடுத்துகிட்டு 5 ஃபீட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ இது ஏரியா நம்மளுக்கு பெருசாக இருக்கும்போது, ஆமாம், மடங்கு, அதாவது 5 மடங்கு 10 மடங்கு அது கூட மல்டிப்ளை பண்ணிடும். அதாவது 3 இருக்கா, 3 ஃபீட் × இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு 20-30 இருக்குது. அப்போனா நம்ம ஒரு 20-25 அந்த மாதிரி லென்த்துக்கு எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஒரு முக்கால்வாசி கவர் பண்ணோம், அது 50 இருக்குது, ஒரு முக்கால்வாசி கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து 5 மடங்கு எடுத்துக்கிறேன். அதாவது 3-4-5 தான் நம்மளுக்கு ஒரு ரூல். இப்போ நான் ஏரியா நம்மளுக்கு பெருசாக இருக்குது, ஸோ ஏரியா வந்து நமக்கு செக் பண்ணும்போது பெரிய லென்த்தில் செக் பண்ணுவோம். அது எப்படின்னா 3
இது அஞ்சு மடங்கு எல்லாத்தையும் இது அஞ்சு மடங்காக மாற்றணும்னா 3 வந்து 15, இது அஞ்சு 4 இன்ட்டு 5 20, 5 இன்ட்டு 5 25. இப்போ 3 இருக்கிற இடத்துல இது வந்து 15 ஃபீட்டுக்கு வைக்கிறேன், இங்கேருந்து 20 ஃபீட்டுக்கு இன்னொரு நூல் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணும்போது பிடிச்சி பார்த்த டேப்பை நம்மளுக்கு 25 ஃபீட் வரணும். நம்மளுக்கு ஏரியா பெருசாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சின்னதில் இப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு நூல் கை ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு தெரியாது. கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு எம்எம் ஒரு 1/2 இன்ச் இப்படி நகர்ந்துருக்கலாம், இப்படி நகர்ந்துருக்கலாம். ஸோ நாம் லென்த் பெரிய லென்த்தாக ஏரியா 50 பெரிய சார் இருக்குது ஏரியா, இப்போ நம்மளுக்கு 30 ஃபீட் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோம், இங்கேருந்து செக் பண்ணிக்கோ, இந்த லென்த்து இப்படி செக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? தென் அடுத்தது நீங்கள் கிராஸ் செக் பண்ணோன்னு என்ன பண்ணலான்னா, மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எல் ரைட் ஆங்கிளாக திருப்பிட்டீங்க, இதையும் ரைட் ஆங்கிள் திருப்பிட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு சைட்டு ரைட் ஆங்கிள் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும் எல்லா கார்னரும். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் டேப் பிடிங்க, அப்போது ஒரு வேல்யூ, அதாவது 58 ஃபீட் 4 இன்ச்சஸ் இருக்குது நான் இந்த சைட்டோடைய வேல்யூ. அப்புறம் இந்த கார்னர்லேருந்தும் இந்த கார்னர் பிடிச்சிங்கன்னா 7லேருந்து இது டின்னு வச்சுக்கோங்க, டி இது பிடிச்சிங்கன்னா அதே வேல்யூ 58 ஃபீட் 4 இன்ச்சஸ் வரணும். அப்போ ஏன் இது டயகனல் செக்கிங் சொல்லுவாங்க, இந்த டயகனல் கரெக்டாக இருக்குது, இந்த ரெண்டு இந்த மாதிரிலும் இந்த மாதிரியும் இந்த 7லேருந்தும் இந்த டி இந்த பிலேருந்து இந்த சி கரெக்டாக ஒரே அளவு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம சைட் மார்க் பண்ணது கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது. அதுக்காக தான் இந்த 3-4-5 ரூல் யூஸ் ஆகுது, ஓகேவா? இப்போ இதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா? பித்தாகரசி இடம் நம்மளோட சைட்டில் மார்க் பண்ணும்போது யூஸ் ஆகுது, இதுக்கு தான் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறோமோ, அடுத்தது டைல் போடும் போது யூஸ் ஆகும், அதாவது 90 டிகிரியில் இருக்கா திருப்பி இருக்கோமா கரெக்டாக அப்போ யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு சைட்டில் நம்ம சிவிலில் மார்க்கிங் பண்ணுற இடத்தெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.